வணக்கம். நெருப்பு தமிழர். சிங்கப்பூரில் ஒரு வேலை வாய்ப்பு. பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடித்து குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஒரு ஷெஃப் அல்லது குக் ஒரு நபர் தேவை. மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் லைசன்ஸ்ட் கன்சல்டன்ட் ஆஃப் ஏஜென்ட். இவர் ஒரு மிகச்சிறந்த நேர்மையுள்ள ஒரு சைனீஸ் ஏஜென்ட். இவர் நீண்ட ஆண்டுகாலமாக சிங்கப்பூரில் எம்ஓஎம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் லைசன்ஸ்ட் உடைய ஒரு தகுதி உடைய நல்ல ஒரு சைனீஸ் ஏஜென்ட். இவர் எனது அண்ணன் என்றும் குறிப்பிடலாம், எனது அருமை நண்பர் என்றும் குறிப்பிடலாம், எமது சுமைகளில் ஒரு பங்கெடுத்து கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் என்றும் குறிப்பிடலாம். இந்தியன் நார்த் இந்தியன் குசின்ஸ் தெரிந்த இந்தியன் நார்த் இந்தியன் டிபார்ட்மெண்டில் பணிபுரியக்கூடிய நல்ல ஒரு ஷெஃப் அல்லது குக் தேவை. இவர்களுக்கு தந்தூர் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். நார்த் இந்தியன் கறி ஐட்டம்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். நான் குறைந்தது 5 ஆண்டுகள் உங்களுக்கு அனுபவம் இருக்க வேண்டும். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி டிகிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் விண்ணப்பிக்க முடியும். தகுதி உடையோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே வேளையில் இது முழுமையாக 100%, இது இலவச சேவை அல்ல. உங்களுக்கான தொகையை எமது அருமை நண்பர் அவர் சொல்வார். அந்த தொகை உங்களுக்கு இந்த தொகையை கொடுத்து நீங்கள் செல்ல முடியும் என்றால் நீங்கள் 100% செல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதற்கு முன்னதாக உங்களுக்கு தகுதி இருக்கின்றதா என்பதை நான் உங்களிடம் ஒரு நேர்முக தேர்வு செய்து தான் பிறகுதான் நான் அவரிடம் உங்களை சிபாரிசு செய்வேன். ஆனால் உங்களுக்கு நல்ல தகுதியும் திறமையும் இருந்திருக்கின்ற போது அதற்கு நிச்சயமாக முன்னுரிமை அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, இவர் ஒரு தரமான 100% அல்ல 1000% ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட். இவர் ஏஜென்ட் மட்டுமல்ல ஒரு தரமான நல்ல மனிதரும் கூட. சொல்லக்கூடிய விடயங்கள் அவ்வளவும் அப்படியே இருக்கும். இவ்வளவு சம்பளம் என்றால் அந்த சம்பளம் அப்படியே இருக்கும். இவர் அவ்வளவு எளிமையாக ஒரு அதாவது நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரமாட்டார். அந்த அளவிற்கு அங்கு அந்த வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்யக்கூடிய ஒரு நபர். கிட்டத்தட்ட இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் விண்ணப்பம் செய்தால் எம்முடைய கருத்து கணிப்பின் என்னுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட அந்த விண்ணப்பம் என்பது நிராகரிக்கப்படாது. ஆகவே தகுதி உடைய திறமை உடைய ஒரு நபர் தேவை. நீங்கள் நெருப்பு தமிழனாகிய நம்முடைய வலியுலி தளத்தில் உங்களுடைய எண்களை பதிவு செய்யலாம். அதன் பிறகு நானே உங்களை அழைக்கிறேன். இதில் இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் நேரடியாக அவரை உங்களுக்கு உங்களுடைய அதாவது ரெஸ்யூம் உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருந்தால் நிச்சயமாக நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன். அவர் உங்களை தொடர்பு கொள்வார். நீங்கள் அவரிடம் பேசிக்கொள்ளலாம். இதில் இடைத்தரகர்கள் கிடையாது. தகுதியும் திறமையும் உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதற்கேற்றாற் போல அவர் உங்களுக்கான அந்த அதாவது எவ்வளவு ஏஜென்சி ஃபீ என்பதை கட்டணத்தை அவர் சொல்லுவார். அவர் சொல்வது உங்களுக்கு திருப்தி அடைந்தால் நீங்கள் அவரிடம் அந்த விண்ணப்பம் செய்ய சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனாலும் அதற்கு முன்னதாக அந்த விண்ணப்பத்தை முழுவதுமாக உங்களுடைய ரெஸ்யூம் முழுவதுமாக நான் முழுவதுமாக உங்களை ஒரு நேர்முக தேர்வு கொண்டு உங்களை இன்டர்வியூலாம் முடிச்சு தான் அவர்கிட்ட நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால் இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது உண்மையில் அவர் சொல்லும்போது அது 100% ஓரளவில் உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கக்கூடும். ஆகவே இது யாருக்கும் கட்டாயமும் அல்ல. இந்த நம்முடைய தளத்தினுடைய வாயிலாக நம்ம எல்லாருக்கும் சொல்வது தான், இங்கே இடைத்தரகர்கள் கிடையாது. இது நேரடியாக நீங்களே அவங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு தகுதி இருந்தால் நிச்சயமாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் உங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் விண்ணப்பம் செய்யும் இந்த ஏஜென்ட் ஒரு தகுதி உடையவர். அவருடைய விண்ணப்பம் 100% ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே
நல்ல வேலை தெரிந்த நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்க. தயவு செய்து இது போன்ற நம்முடைய பதிவுகளை, இது போன்ற நம்முடைய இந்த வேலை வாய்ப்புகளை தயவு செய்து நீங்கள் தவறாக பயன்படுத்திடாதீங்க. உங்களுக்கான அந்த தகுதி இருக்க வேண்டும், அந்த தகுதி உடையவர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பு. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், தமிழனாக வாழ்வதே லட்சியம்.